தேவையான அளவு இருக்கிற ரத்தம். நான் ஒன்றும் நான் குணப்படுத்துறேன்னு சொல்லலை, நான் ஒன்றும் லேகியம் மிக்க வரல, இந்த லேகியம் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, மருந்து மாத்திரம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு உங்களை ஒன்றும் சொல்லலை. நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லா பொருளும் நல்ல பொருளாக சுத்தமான ரத்தமாக இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து. ரத்தம் தான் எல்லா நோய்க்கும் மருந்து, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போது மூட்டு வலியை என்ன செஞ்சால் குணமாகும்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேன், மூட்டு வலிச்சா மாத்திரை சாப்பிட்டா, மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்குது, நாலு நாளில் மறுபடியும் மூட்டு வலிக்குதா? ஏன் அப்போ இந்த மாத்திரை மூலமாக உள்ள போன பொருள் இருக்கிற வரைக்கும் வலிக்கல, தீந்து போன வலிக்குதா? அப்போ இயற்கையாக அந்த பொருளை வச்சுட்டோம்னா வலிக்காதல்ல? இயற்கையாக என்ன பொருள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், 50 வயசு வரைக்கும் மூட்டு வலி இல்லை, இல்லை 50 வயசு வரைக்கும் மூட்டு வலி இல்லாமல் இருந்ததுனால 50 வயசு வரைக்கும் இந்த மூட்டு வலிக்கு மருந்து கொடுத்தது யாருன்னு கேட்டா, 50 வயசு வரைக்கும் இட்லி தோசையை ஒழுங்காக சாப்பிட்டு இருந்தீங்க, மூட்டு வலிக்கு மருந்தா செயல்பட்டு இருந்துச்சு, இப்போ ஒழுங்காக சாப்பிடல, மூட்டு வலி வந்துருச்சு, மறுபடியும் அதே இட்லி தோசையை ஒழுங்காக சாப்பிட்டா ஏன் மூட்டு வலி குணமாகாது? எப்போ ஒரு நோய் 40 வயசு 50 வயசுல வருதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 வயசு வரைக்கும் ஏன் அந்த நோய் வரல? அப்படின்னு மருந்து மாத்திரை சாப்பிடல, இல்லை அப்போ ஏதோ நல்ல பழக்கம் வச்சுருந்தீங்கல்ல, அந்த நல்ல பழக்கத்தை திரும்பி கொண்டு வந்தால் அந்த நோய் குணம் ஆகணும், இதான் சயின்ஸ். அதனால் உலகத்தில் எந்த நோய்க்கும் எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை, தான் ஸ்டேட்மெண்ட். தேவையில்லை. ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய் குணப்படுத்துகிற மருந்தாக இருந்ததுன்னா அந்த ரத்தத்தை ஊற வைக்கிற எல்லா பொருளும் மருந்தாக இருக்கணும். அப்போ இனிமேல் யாராவது புரிஞ்சுங்களா, உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து என்ன? ரத்தம். அப்போது எதை சாப்பிட்டா ரத்தமாக மாறுமோ அதான மருந்து. இனிமேல் யாராவது மூட்டு வலிக்கு என்ன மருந்து என்ன கேளுங்க, டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக நான் சொல்லுவேன், இட்லி. இட்லியை ஒழுங்காக சாப்பிட்டு ரத்தமாக மாத்திரை கிடையாது, எனக்கு டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா இட்லி தான் மூட்டு வலி குணப்படுத்துகிற மருந்து. கண் சம்மந்தப்பட்ட நோய்க்கு என்ன மருந்து? பொங்கல். தைரியமாக சொல்லுவேன் நான், என்ன யாரும் ஒன்றும் டெக்னிக்கில் ஒன்றும் பண்ண முடியாது. கேன்சர் எய்ட்ஸுக்கு என்ன மருந்து கேளுங்க, சொல்கிறேன், கொத்து புரோட்டா. கொத்து புரோட்டாவை ரத்தமாக மாத்திரைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் ஏன் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கணும்? கொத்து புரோட்டா ரத்தமாக மாற்றி நோய் குணப்படுத்திட்டு போயிட மாட்டேன். புரிஞ்சுங்க. அப்போது எந்த பொருளை சாப்பிட்டா ரத்தமாக மாறுமோ அந்த எல்லா பொருளும் மருந்து, எந்த பொருளை சாப்பிட்டா ரத்தமாக மாறாதோ அதெல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட். எமர்ஜென்சியில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மருந்து மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு 4 நாள் உயிரோடு இருப்பீங்களா? ஆனால் வெறும் போண்டா மட்டும் சாப்பிட்டு 4 நாள் உயிரோடு இருக்கலாமா? போண்டா உலகத்தில் இருக்க எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்து, தைரியமாக சொல்ல முடியும் என்னால். அவ்வளோதான் சிம்பிள். நான் சும்மா தமாசெல்லாம் சொல்ல, சீரியஸ் சொல்கிறேங்க. உணவு தான் மருந்து. வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சு 10 வருஷம் நீங்க உருவாக்க முடியாது. அப்ப கஞ்சி உலகத்தில் எல்லாமே குணப்படுத்தும். அப்ப நான் வந்து வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சு 10 வருஷம் எந்த நோயும் இல்லாம உயிர் வாழ்ந்து காமிச்சிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கு கஞ்சி மருந்து யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. எனக்கு இந்த நோய் வரல, இல்லை 10 வருஷம். அப்ப எல்லா ஊருக்கும் மருந்தா செயல்படுச்சல? புரிஞ்சுக்கங்க, கஞ்சியே உலகத்துக்கு எல்லா நோய் குணப்படுத்துற மருந்தா இருந்தா என்ன சாப்பிட்டு இருக்கிறோம்? இட்லி தோசை பொங்கல் எவ்வளவு நல்லா தானே சாப்பிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கங்க, எந்த உணவு வாய்க்குள்ளே போய் ரத்தமாக மாறுதோ அந்த உணவால் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். வெறும் வாழைப்பழம் மட்டுமே 3 நேரம் சாப்பிட்டு எந்த நோயும் இல்லாமல் இருக்கலாங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னா, வாழைப்பழம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்து. அதாவது ஒரு மிஷினில் இட்லி தோசை பொங்கல்லாம் போட்டால் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அடித்தா ரத்தம் வருமா? ரத்தம் வேணும்னு என்ன பண்ணுறாங்க, டொனேஷன் தான் வாங்குறாங்க அடுத்த உடம்புலேருந்து. உலகத்தில் இது வரைக்கும் ரத்தம் யாருமே கண்டுபிடிக்கல, அது உடம்பு மட்டும் தான் பண்ணிட்டுருக்கு. அப்போ நான் கேட்குறேன், இட்லி தோசை பொங்கலை போட்டால் ரத்தமாகவே மாற்ற தெரியாத அறிவுகட்ட சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சி இந்த போயும் போய் கேவலம் போயும் போய் தூ இந்த மருந்து மாத்திரையை இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டா ரத்தமாகவே மாத்திரை என்னுடைய உடம்புங்கிற இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு அதை கண்டுபிடிக்க மாட்டார்னு சொன்னால் நான் வந்து கேட்டா இருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இட்லி தோசை பொங்கல் ரத்தமாகவே மாத்திரையே உடம்பு, ஏன் மருந்தா உடனே மருந்து மாத்திரை தேவையில்லை, அப்புறம் மருந்து மாத்திரை வேண்டியது இருக்கு? எப்போ ரத்தம் ஊறிச்சோ மருந்து மாத்திரை தேவையில்லை. ஸோ உலகத்தில் எந்த நோய்க்கும் மருந்து மாத்திரை தேவையில்லை, அதுதான் உண்மை. ரத்தம் தான் மருந்து. எப்போ ரத்தம் ஊறிச்சோ முடிஞ்சு போச்சு வேலை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. 5 காரணம் சொன்னோம் இல்லையா, இதில் 2 மட்டும் நம்மகிட்ட இருக்கு. ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, ரத்தம் ஊறுறது உடம்போட வேலை, உறுப்புகளை குணப்படுத்துறது உடம்போட வேலை, நோய்களை குணப்படுத்துறது உடம்போட வேலை.
மனசை சரி பண்ணுறது உடம்போட வேலை, அறிவை கொடுத்து கேன்சர் எயிட்ஸை குணப்படுத்த உடம்புடைய கடமை. நம்பகிட்ட இதெல்லாம் கிடையாது, ரெண்டே ரெண்டு நம்பகிட்ட இருக்கு. நாம செய்ய வேண்டியது ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான சுத்த வைக்கணும் நம்ம விட்டு இருக்கு. அதை மட்டும் செஞ்சா மற்ற எல்லா வேலையும் சரி பண்ணி கேன்சர் எயிட்ஸை கூட உடம்பு குணப்படுத்தி கொடுக்குது. அப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? மொத்தம் ரத்தத்தில் எத்தனை பொருள் இருக்குன்னு தெரியுமா? அஞ்சு பொருள் தான் இருக்கு. பல பேர் சொல்லுவாங்க உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. உணவை மட்டும் ஒழுங்கா சாப்பிடுங்க நோயெல்லாம் குணமாகா தெரியுமா? உணவை மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டு மூச்சு காத்த அடைச்சி வைக்க மயக்கம் போட்டுருவீங்களா? அப்போது காற்றும் மருந்து தானே? சரி, நாலு நாள் தண்ணி குடிக்காமல் மருந்து பாருங்கள் என்ன ஆகுது, மயக்கம் போட்டுருவீங்களா? இப்போ தண்ணி மருந்தாக வேலை செய்யல உடம்புல, நாலு நாள் தூங்காமல் மருந்து பாருங்கள் மென்டல் ஆயிடுவோம். அப்போ தூக்கம் என்னமோ உடம்பு கொடுக்குதில்ல, கையை காலம் ஆட்டாமல் உழைக்காம மருந்து பாருங்கள் உடம்பெல்லாம் புண்ணு வந்துடும். அப்போ உழைப்பு ஒரு மருந்து தானே? அதாவது சாப்பாடு மட்டும் ரத்தமாக மாறுறது கிடையாது. சாப்பாடு என்ன பண்ணுது, சில பொருட்களை ரத்தத்தில் கலக்குது. ஓகேங்களா? குடிக்கிற தண்ணி சில பொருள் ரத்தத்தில் கலக்குது, இருக்கிற மூச்சுக்காத்து மூலமாக சில பொருள் ரத்தத்தில் கலக்குது, மூணு பொருள் ஆச்சா. தூங்குற தூக்கத்து மூலமாக ஆகாயம் அப்படிங்கிற காலி இடம் எம்டி ஸ்பேஸ் கலக்குது. இங்கே பாருங்கள், நூறு பேர் உட்காந்துருக்கீங்க, இதே ஹாலில் பத்தாயிரம் பேர் உட்கார முடியுமா? ஏன் முடியாது? ஒருத்தருக்கு கேப் இருக்கணுமா? அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் மூவ் ஆகணும்னா கேப் வேணுமா? கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சா தெரியும். இரும்புக்குள்ளேயும் கேப் இருக்குது, கேப் கம்மியாக இருக்கு அவ்வளோதான். அப்போது எல்லா பொருளையும் கேப் இருக்கும், காலி இடம் இருக்கும். இந்த காலி இடத்துடைய தன்மையை பொறுத்து ஒரு வீரியம் இருக்கும். அப்போது தூக்கத்து மூலமாக ரத்தத்துக்கு காலி இடம் கிடைக்குது. உழைக்கிற உழைப்பு இருக்கு இல்லையா, கையை காலை ஆட்டுறோம், வாக்கிங் போகிறோம், யோகா பண்ணுறோம், உழைச்சி பாருங்கள் உடம்பு வேலை கொடுத்து பாருங்கள், உடம்பு ஹீட் ஆகுதா? உழைச்சா உடம்பு ஹீட் வரும், ஹீட் ரத்தத்துக்கு போகுது. சின்ன குழந்தை ஏன் துரு துருன்னு இருக்குது, ஏன் சும்மா இருக்க முடியல, ரத்தம் சூடாக இருக்குது. சொல்கிறாங்கல்ல சின்ன பையன் எல்ல ரத்தம் அதை திமிராக பேசுகிறான்னு சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு 80 வயசாகி ரத்தம் சூடாக வச்சுக்கோங்க, யோகாலாம் பண்ணி நீங்களும் திமிராக தான் பேசுவீங்க. ரத்தம் சூடு கம்மியாச்சு உட்காந்துட்டீங்க, உங்கள் பிரச்சனை, வயசெல்லாம் பிரச்சனை கிடையாது. சில பேர் பாருங்கள் 80 வயசு 90 வயசு இருக்கும், சுறுப்பாரு ஏன் ரத்தம் சூடாக இருக்குது அவ்வளோதான். பாருங்கள், நான்லாம் பாட்டு கேட்டால் அது மருத்துவ சம்மந்தப்பட்ட பாட்டு தான் கேட்பேன். ஆதன் படத்தில் ஒரு பாட்டு வரும், சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லைன்னு, அதுதான் ஞாபகம் வரும், வேறு லைன் ஞாபகம் இருக்காது எனக்கு. இப்படி ரத்தம் சூடாக இருந்தால் வேகம் அதிகம், வீரி அதிகம். அப்போது சாப்பாட்டு மூலமாக மண் சம்மந்தப்பட்ட பொருள் கலக்குது, குடிக்கிற தண்ணி மூலமாக நீர் சம்மந்தப்பட்ட பொருள் கலக்குது, இழுக்கிற மூச்சுக்காற்று மூலமாக காற்று சம்மந்தப்பட்ட பொருள் கலக்குது, தூங்குற தூக்கத்து மூலமாக ஆகாயம் சம்மந்தப்பட்ட பொருள் கலக்குது, உழைக்கிற உழைப்பு மூலமாக நெருப்பு கலக்குது. மொத்தம் என்ன கலந்துருச்சு? பஞ்சபூதம். ரத்தத்தில் பஞ்சபூதம் ஒழுங்கா இருந்தா நான் சொல்ற உலகத்தில் இருக்கிற எல்லா நோயை குணப்படுத்துற அற்புதமான மருந்துங்கிற ரத்தம் நம்ம உடம்புலயே ஊறி எல்லா நோயை குணப்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒழுங்கா சாப்பிட்றது எப்படி, ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது எப்படி, ஒழுங்கா மூச்சுக்கா தெளிக்கிறது எப்படி, ஒழுங்கா தூங்கிறது, ஒழுங்கா உழைக்கிறது, இந்த அஞ்சையும் கத்துக்கிட்டா போதும். என்னங்க சாப்பிட சொல்லித்தரீங்களா கேட்டா, சாப்பிட சொல்லித்தரல, ஒழுங்கா சாப்பிட சொல்லித்தரேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் சொல்ல சொல்ல தெரியும் நாம எப்படி சாப்பிட்டுருக்கோம்னு. அதனால இப்போ என்ன பண்ண போறோம், சாப்பாடு தண்ணி தூக்க மூச்சு காத்து உழைப்பை எப்படி சரி பண்றது பாருங்க. எந்த மிஷின் வாங்க வேண்டாம், ஒரு மருந்து மாத்திரம் வேண்டாம், இந்த அஞ்சையும் சரி பண்ணா போதும். இந்த அஞ்சை எப்ப இன்னைக்கு சரி பண்ணீங்கன்னா 48 மணி நேரத்துல ஒரு துளி ரத்தம் ஊறிடும், 120 நாள்ல மொத்த ரத்தம் மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா நோயும் அதுவே குணப்படுத்தும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், முதல்ல சாப்பாடை எப்படி சாப்பிட்ணும் பார்க்க போகிறோம். சாப்பாடை எப்படி சாப்பிட்டா நல்ல பொருளாக கலக்கும்? நீங்கள் நினைப்பீங்க நான் ரொம்ப நேரம் பேச போகிறேன், நிறைய விஷயம் சொல்ல போகிறேன், ஒன்றுமே இல்லை, ஒரே நிமிஷம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் டெக்னிக், என்ன வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், ஒரே கண்டிஷன் பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிட்ணும், முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உணின். உடம்புங்கிற யாக்கைக்கு மருந்து மாத்திரம் வேண்டாம், சாப்பிட்டது ஜீர்ணமாயி மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டா போதும். அதாவது பசின்னு என்னன்னா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பு ஒன்று சேர்ந்து ஹலோ இப்ப சாப்பிடுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, நான் ரத்தமா மாத்தி காட்டுறேன்னு சொல்ற உடம்பு பேசுற பாசைக்கு பேர் தான் பசி. நம்ம உடம்புக்கு ஒரே ஒரு நோய் வரும், பசி நோய் வரும். நோய் வந்தால் மட்டும்தான் உணவுங்கிறது மருந்தே கொடுக்கணும், ஆக்சுவலாக உணவுங்கிறது மருந்து. அப்போது யாரெல்லாம் பசி எடுத்தால் தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ, நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க, கிளாஸ் முடிஞ்சு போச்சு.
இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணால் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய் குணமாகுதுங்க. மற்றெல்லாம் அதுவே சரி பண்ணிக்குது. எல்லாத்துனாலையும் முடியுமா? முடிச்ச பயன்படுத்துங்க இல்லைன்னு சொல்ல, ஒருவேளை முடியாதவங்களுக்கு சில டெக்னிக் இருக்குது. அதாவது பசி எடுக்காமல் சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா நல்ல பொருளாக மாற்றுறது, 16 டெக்னிக் இருக்கு, அதை கற்றுக்க போகிறோம். அப்போது இந்த 16 டெக்னிக்கும் கற்றுக்கிட்டு பசியும் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். ஆக மொத்தம் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் மற்றதெல்லாம் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா. சரி, அதுதான் பசி எடுக்காமல் சாப்பிட்றது எப்படி கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு பசிக்காமல் சாப்பிட்டுருக்கக்கூடாது. பசி எடுத்து சாப்பிட்றதா முக்கியம். முதல் பாயிண்ட், சாப்பிட்ற சாப்பாட்டில் எச்சில் கலந்து சாப்பிட்டா அந்த உணவு ரத்தமாக மாறும், எச்சில் கலக்காத உணவு மலமாக மாறும், விஷமாக மாறும், கெட்ட சர்க்கரையாக மாறும், கெட்ட கால்சியம் மாறும். இல்லைங்க, நான் வாயில் போட்டு எச்சில் சேர்ந்தாங்க சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது, யாராரில் வாயில் சாப்பாடை போட்டு பாருங்கள், இப்படி உதட்டை பிரித்து 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 மெல்றீங்களோ எச்சில் கலக்கிறது இல்லை, எல்லா நோயும் வரும். எப்படி சாப்பிடணும்? வாயில் சாப்பாடு போட்டால் உதட்டை மூடி சாப்பிடும் பாருங்கள். உதட்டை மூடி மெல்றக்கும் உதட்டை பிரித்து மெல்றக்கும் என்ன வித்தியாசம்னா, சாப்பாடு ஒரு பந்து, எச்சில் ஒரு பந்து. உதட்டை பிரித்து சாப்பிடும்போது என்ன ஆகுது, நம்ம காற்றையும் சேர்த்து சாப்பிட்றோம். காற்று பந்து உள்ள போய் என்ன பண்ணுது, எச்சிலையும் சாப்பாட்டையும் சேர விடாமல் தடை விதிக்குது. எச்சில் கலக்காத உணவெல்லாம் விஷமாக மாறுதுன்னு சொல்லணும்னா, வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும், எப்போ சாப்பிட்டாலும் வாயில் சாப்பாடை போட்டு உதட்டை மூடி மெல்லணும். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, ரஷ்யா போன்ற நாடுகளில் சர்க்கரை நோய் ரொம்ப ரொம்ப கம்மி. தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் தான் அதிகம். ஏன் தெரியுமா? இந்த நாட்டில் யாருமே உதட்டை பிரித்து மென்று சாப்பிட்றதே கிடையாது, எல்லாம் உதட்டை மூடி தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி போய் இங்கிலீஷ் படம் பாருங்கள், ஏதாவது பழைய டிவிடி வச்சுருப்பீங்கள, எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் சாப்பிட்ற சீன் காட்டுவாங்களா? எந்த இங்கிலீஷ் படத்துலையும் சாப்பிடும் பொழுது யாரும் உதட்டை பிரித்து மென்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா நோயும் வந்துருச்சு. இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா, சர்க்கரை நோயின் தலைநகரம், த கேபிட்டல் ஆஃப் சுகர்னு பேர் வாங்கிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சக்கர நோய், எல்லாம் உதட்டை பிரித்து சாப்பிட்ருக்கோம். பிரிட்டிஷ் ஸ்கூலில் குழந்தைங்க உதட்டை பிரித்து சாப்பிட்டா ஸ்கூலில் ஃபைன் போடுறாங்க தெரியுமா, பார்த்தீங்களா? அப்போது இத்தனை வருஷமாக என்னென்னலாம் நம்மளை பல பண்ண வச்சுருக்காங்க, சக்கர நோய்க்கு இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் உதட்டை பிடி சாப்பிட்டு சொன்னால் என்ன இருப்போம்? அப்போ யாரோ ஏமாத்துறாங்கன்னு புரியல. என்ன நல்ல பழக்கத்தை அங்கே மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நாமெல்லாம் என்ன ஏமாத்திட்டுருக்காங்க. ஸ்கூலில் ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க, பிரிட்டிஷ் ஸ்கூலில் உதட்டை பிரித்து சாப்பிட்டா ஃபைன். ஏன்னா அதில் நல்லா இருக்கணுமாம்மா, நாம நாசமாக போகணுமாம்மா, ஏன் சொல்லித்தர வேண்டியதானே. தயவுசெய்து இனிமேல் வடை போண்டா பஜ்ஜி யார் எதை கொடுத்தாலும் உதட்டை மட்டும் மூடி சாப்பிட்ருங்க, எல்லா நோயும் குணமாகுதுங்க. ஒரு சப்பாத்தி வாயில் போடுங்க, உதட்டை பிரித்து சாப்பிட்டு பாருங்கள், 40 முறை மெல்லுங்க, சப்பாத்தி அங்கேயே தான் கிடக்கும், சப்பாத்தி ஒன்றுமே ஆகாது. ஆனால் உதட்ட மூடி 4 முறை மென்று பாருங்கள், சப்பாத்தி கூல் மாதிரி மாதிரி உள்ளே போயிடும். அப்போது டைம் அதிகமாகாது, கம்மி தான் ஆகும். நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி சாப்பிட்டா லேட் ஆகும்னு, சீக்கிரம் சாப்பிட்ருவீங்க, ஏன்னா சீக்கிரமாக கூல் மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பேசினதாக மறந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் கேட்குறத கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது உதட்ட மூடுற டெக்னிக்காக மட்டும் இருக்கட்டும், அதை ஒன்றை மட்டும் செஞ்சு பாருங்கள், பல வித்தியாசம் நடக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 2 நிமிஷம் டெக்னிக் சொல்லித்தரேன்னு, அதுதான் உதட்ட மூடி சாப்பிட்ற ஒரே டெக்னிக் பயன்படுத்தி உலகத்தில் எல்லா நோயும் குணப்படுத்தலாம். பாருங்கள், சக்கரை பிபிக்கு 10 வருஷம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களே, உதட்ட மூடி சாப்பிடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? அப்புறம் என்ன சயின்டிஸ்ட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அவங்க உட்காந்துட்டு, என்ன இந்த மாதிரி சாப்பிட்டா என்னாகும் தெரியுமா, தாடை 4 நாளைக்கு நல்லா வலிக்கும். ஏன் தெரியுமா, 50 வருஷமா இல்லாத புது பழக்கம், அப்படி தான் வலிக்கும். அப்புறம் போக சரியாக போயிடும், அந்த வலிக்கு போய் சாப்பிட முட்டுறாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடணும், வித் அவேர்னஸ். சாப்பிடும்போது கவனம் சோத்தில் மட்டும்தான் இருக்கணும். யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது மூளைக்கு குடும்ப பிஸ்னஸ்ன்னு வேலை கொடுத்தா என்னாகும் தெரியுமா, ஜீர்ண சுரப்பி சுரக்காது.
அதாவது நம்ம மூளை எதை பற்றி யோசிக்குதோ அதுக்கான சுரப்பி தான் உடம்புக்குள்ள சுரக்குமே தவிர ஜீர்ண சுரப்பி சுரக்காது. அப்படியா? நினைச்சா நினைச்சா சுரப்பி சுரக்குமா? ஆமாம். நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அதுக்கான சுரப்பி சுரக்கும். தெரியுங்களா, நினைப்புக்கு சுரப்பிக்கு சம்மந்தம் இருக்கு.